ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறவங்களுக்கு ஹாப்பி பர்த்டே, மே காட் ப்ளெஸ் யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா, குவிகா பகு மலேசியா தெரியும் தானே உங்களுக்கு? ஸோ சம்பல்லாம் நான் எப்படி செய்வேன்னு காமிக்க மாட்டேன், பிகாஸ் நான் ஏற்கனவே என்னோடய எபிசோடில் போட்டிருக்கேன். நார்மலி இக்காம்பிலி சம்பல் நான் எப்படி செய்வேனோ அதே மாதிரி தான் செஞ்சுருக்கேன். பட் அந்த பகு குவிகா ஈஸியாக எப்படி செய்கிறதுன்ட்டு நான் காமிக்கிறேன். ஐ மீன், நான் எப்போதும் இப்படி தான் செய்வேன், சூப்பராக இருக்கும். ஸோ அதையும் நான் ஷேர் பண்ணுறேன், பாருங்கள். ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக செஞ்சுட்டு என்கிட்ட சொல்லுங்கள். என்னோடய இன்ஸ்டா ஐடி ஹனி பிரியா, எனி ஒன் கேன் குக், ஓகேங்களா? அங்கே போய் எனக்கு மெசேஜ் பண்ணலாம், ஏன்னாச்சும் டவுட் இருந்தாலும். ரொம்ப ஈஸி, பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மொதல் 1 டேபிள்ஸ்பூன் ஈஸ் போட்டேன், 1/2 டேபிள்ஸ்பூன் சுகர், அப்புறம் நான் வந்து 1/3 கப் வார்ம் வாட்டர் இது ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5-6 மினிட்ஸ் தனியாக வச்சுருவோம். அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் என்ன செய்யறதுன்னு பார்ப்போம். ஸோ இங்கே வந்து 2 கப் ஆல் பர்பஸ் ஃப்ளார், தப்பும் கண்டும், ஓகேங்களா, ஜெலிச்சிட்டு வச்சுருக்கேன். இதில் வந்து சுகர் போட்டுக்குவோம், தூளான சுகர் பாய்ங்க, ஓகேங்களா. ஒரு 2 டேபிள்ஸ்பூன் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு ஒன்றும் இனிப்பாக வேணும்னா கூட போட்டுக்கலாம். நான் 2 டேபிள்ஸ்பூன் போட்டிருக்கேன். அப்புறம் இது வந்து ஃபுல் க்ரீம் மில்கோட தப்போங் சுசு, ஓகேங்களா. நான் வந்து ஃபன் லீஃப் பாய்க்கிறேன், 2 டேபிள்ஸ்பூன் இதுவும் போட்டுக்குவோம். கொஞ்சோண்டு சால்ட், மார்ஜரைன் இல்லைன்னா பட்டர் 2 டேபிள்ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பாருங்க, ஈஸ் இவ்வளோ அழகாக பொங்கிடுச்சுன்னு இதை ஊற்றிக்குவோம், ஓகே. அப்புறம் யார் முட்டை போட போகிறீங்களோ ஒரு எக் போட்டுக்கலாம், போடாட்டின்னா ஓகே, சரிங்களா. முதல் இது மிக்ஸ் பண்ணிக்குவோம். ஓகே, மிக்ஸ் பண்ணும்போது பாருங்கள், உங்களுக்கு தண்ணி பத்தலைன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஒரு அழகான டோவாக நம்ம பிழிஞ்சிக்குவோம். ஒரு 7-8 மினிட்ஸ் பிழிங்க, ஓகேங்களா. 7-8 மினிட் நீங்கள் பிழிஞ்சால் தான் நல்லா அழகான சாஃப்டான பன் கிடைக்கும், ஓகேங்களா. தண்ணி பத்தலைன்னா கொஞ்சம் போட்டுக்கிங்க, பற்றுச்சுன்னா விட்டுருங்க, நல்லா பிழிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 7-8 மினிட்ஸாக பிழிஞ்சி இது பாருங்க, நல்லா ஒரு டோவாக ஆக்கி கையில் ஒட்டக்கூடாது, இந்த மாதிரி வச்சுட்டேன். ஸோ இப்போ நான் இதை கவர் பண்ணி வச்சுருவேன், மினிமம் 1 ஹவர், ஓகே. இது நம்ம ரெஸ்ட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 1 ஹவர் ஆச்சு பாருங்கள், நல்லா உப்பிடுச்சு. ஸோ திருப்பியும் நம்ம ஒரு 2-3 மினிட்ஸ் கொஞ்சம் பிழிஞ்சுக்குவோம். அப்புறம் ஒரு 3 ல சும்மா இந்த மாதிரி கொஞ்சம் மாவு போட்டு வச்சுக்கிங்க, பிழிஞ்சாச்சு. இப்போ நம்ம ரவுண்ட் ரவுண்டாக போலாக பிடிச்சி வச்சிட வேண்டிதான். பார்த்துக்கிங்க என்ன சைஸ் வேணும்னு, அழகாக ரவுண்டாக. இந்த மாதிரி பிடிச்சிட்டு, ஆனால் நீங்கள் கொஞ்சம் இப்படி அமுக்கிக்கணும், அமுக்கிட்டு தான் விற்கணும், சரிங்களா. இந்த மாதிரி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி செஞ்சோடனே ஒரு 30 மினிட்ஸ் நம்ம ரெஸ்ட் பண்ண வைப்போம், அதுக்கப்புறம் தான் நம்ம பொரிக்க முடியும், ஓகே. வெயிட் பண்ணுவோம். 30 மினிட்ஸ் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் பெருசாச்சு, நம்ம இப்போ பொரிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் வச்சுட்டேன், மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க. போட்டு பொரிச்சு கொண்டிருக்கோம், போட்டோனே திரும்பிடுச்சு, ஓகேங்களா. ஸோ ரெண்டு சைட்டையும் கோல்டன் கலராக வந்தோடனே எடுத்துட வேண்டிதான், மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க. அப்புறம் இல்லைன்னா வெளியே தீஞ்சிரும், உள்ளுக்கு வந்து வேவாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் பொரிச்சிட்டு சூடு ஆறினோடனே கத்தியில் இந்த மாதிரி ஃபுல்லாக வெட்டிடாதீங்க, கடைசி வரைக்கும் கொஞ்சம் இடம் வைங்க. ஸோ நான் கட் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன் ஏற்கனவே, பாருங்கள் இந்த மாதிரி உங்கள்கிட்ட காமிக்கிறதுக்காக அது அப்படி பொழுக்குது. இந்த மாதிரி கட் பண்ணுவீங்க அழகாக,
பாருங்க அழகா இருக்கு உள்ள பாருங்க வெந்துறோம் சோ நீங்க மீடியம் फ्लेம்லயே வச்சு வேவேங்க அப்பதான் அழகா இந்த மாதிரி வேவும் பாருங்க ஓகே சோ இப்போ நெக்ஸ்ட் இங்க சாம்பல் இக்கம்பிலேஸ் ஏற்கனவே செஞ்சுட்டு வச்சிருக்கேன் சோ இந்த குட்டி பக உள்ளார நீங்க என்ன ஃபில் பண்ண போறீங்களோ நீங்க ப்ரிபேர் பண்ணிக்கிங்க நான் கியூகம்பர் சோ ஏ முட்டை இந்த மாதிரி பொரிச்சிட்டு வச்சிருக்கேன் அப்புறம் சலட் இது வந்து ஆப்ஷன் தான் இருந்துச்சுனா நீங்க வச்சுக்கலாம் இல்லனா ஸ்கிப் பண்ணிக்கலாம் சோ இப்போ நம்ம சாம்பல் போட்டுட்டு இதெல்லாம் நம்ம ஃபில் பண்ணிக்க வேண்டியதுதான் பாத்துக்கிங்க உங்களுக்கு எது மோத போட போறீங்க அதெல்லாம் உங்க விஷ் தான் எவ்வளவு போட போறீங்க ना कुछ कूड़े पड़े सबल क्यूकंपीनाको रे वो उंग विश्ता बिका इत ना वीट के सर एक अब अव सूपर से सूपर बाहर